முன்னேறுபவர்களுக்குள் காணப்படும் குணங்கள் என்ன வெற்றியை சாதிக்கிறவர்களுக்குள் காணப்படும் பண்புகள் என்ன உன்னதமான ஸ்தானத்தை எட்டுகிறவர்களுக்குள் காணப்படுகின்ற அடையாளங்கள் என்ன தேவன் பயன்படுத்துகிறவர்களுக்குள் காணப்படும் குணங்கள் என்ன இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றால் கட்டாயமாக வரப்போகின்ற ஒவ்வொரு நாளிலும் முன்னேறுகிறவர்களுக்குள் காணப்படும் குணங்கள் என்னென்ன என்பதை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சுமிஷாயிடாதீங்க இவளை ஜாக்கிரதையாய் கிரியைகளில் வைக்க முயற்சி செய்யுங்க டெஃபினட் ஆக உங்கள் வாழ்க்கையில இன்று இருக்கிற இருந்து ஒரு உன்னத ஸ்தானத்தை சென்றடைவதற்கு இந்த செய்திகள் உபயோகமாக இருக்கும் கடந்த நாட்களிலே நாம் என்ன பார்த்தோம் முதலாவது நீதியாக வாழ வேண்டும் நீ மேலே முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ உயர வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் நீதியோடே கூட இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவது என்னங்க நம்பிக்கையுடைய இருக்க வேண்டும் இன்று இதே வரிசையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற இன்னொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பைபிளை கொஞ்சம் திறக்கிறீங்களா நீதிமொழிகளின் புத்தகம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தன் வேலையில் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் ஜாக்கிரதை என்றால் கவனம் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அப்படிப்பட்டவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் தன்னுடைய பணிகளிலே ஜாக்கிரதையோடு இருக்கிறவனை நீங்கள் பார்த்திருக்கீங்களா அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாவுக்கு முன்பாகத்தான் என்ன செய்வானா நிற்பான் அப்போ ஜாக்கிரதை ரைட் பைபிள் யாராவது இருந்திருக்கிறாங்களா அப்படி ஜாக்கிரதையா இருந்தவங்க தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா செஞ்சவங்க தனக்கு தரப்பட்ட பொறுப்பை அற்புதமாய் ஜாக்கிரதையாய் நிறைவேற்றினவர்கள் கவனமாயிருக்கிற யாரையாவது வேதாகமத்தில் எங்காவது பார்க்கிறோமா ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருடைய ஆவி சவுலையை விட்டு கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் செஞ்சு கவனிங்க சவுலை விட்டு தேவன் விலகிவிட்டார் ஆபத்து தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகுவார் என்றால் அது ஆபத்து தேவன் சவுலை விட்டு விலகுவதற்கு முன்பு என்ன நடந்தது சவுல் தேவனை விட்டு விலகிவிட்டான் இதே கேள்வியை நான் கடந்த நாட்களில் கேட்டேன் தேவன் நம்மை முதலில் விட்டு விடுவாரா அல்லது நாம் தேவனை முதலில் விட்டு விடுகிறோமா சாதாரணமாக கவனித்தால் முதலாவது நாம் தான் தேவனை விட்டு விலகிவிடுகிறோம் தேவனை விட்டு விலகி சுற்றுகிறோம் தேவன் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் தேவனை விட்டு விலகி நம்முடைய மனம் போல வாழ்கிறோம் அப்பொழுது நாம் செய்கிற பாவங்களை பார்த்து தாங்க முடியாமல் தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறார் சிம்சோன் தேவனை விட்டு விலகிவிட்டான் பெண் பித்திலே விழுந்து போய் கொஞ்ச காலம் காதல் 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 ஒரு பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு இருந்தான் தேவன் பார்த்து பார்த்து சகித்துக் கொண்டார் காதல் காதல் என்று சொல்லி ஒரு அந்நிய ஸ்திரியை திருமணமும் செய்து கொண்டான் தேவன் அதையும் பார்த்து சகித்துக் கொண்டார் அந்த காதல் கல்யாணம் முறிந்து விட்டது அதையும் தேவன் சகித்தார் இப்பொழுது வீட்டிலே மனைவி இல்லை தனிமையிலே வாழ ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் யாராவது பெண் கிடைப்பாளா எனக்கு ஒரு பெண் கிடைப்பாளா அப்படி யாராவது இருந்தால் அவளோடு சேர்ந்து கொள்ளலாம் நினைத்தான் பாவம் செய்யலாம் என்று நினைத்தான் என்ன செய்தான் கவனிங்க தேவனுக்காக அபிஷேகம் விண்ணப்பட்ட தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட தேவனுக்காகவே பிறந்த சிம்சோன் தேவனை கண்டுகொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தைப் பற்றி கவலை கொள்ளாமல் தேவனுடைய திட்டங்களைப் பற்றி கவலைப்படாமல் பாவங்களை செய்வதற்கு பாவ பழக்க வழக்கங்களிலே விழுந்து போய் வேஷிகளை தேடி அலைய ஆரம்பித்து விட்டான் கடைசியில் என்கின்ற ஒரு வேஷியின் மடியிலே படுத்திருக்கின்ற போது பார்த்த தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிம்சோன் சிம்சோ நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகாமல் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட இருந்தால் இன்னும் துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்னை விட்டு விலகிவிட்டாய் என்னுடைய சித்தத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டாய் எனக்காக வாழ்வதை விட்டுவிட்டாய் உன் இஷ்டம் போல சுற்ற ஆரம்பித்து விட்டாய் சகிக்கிறேன் 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 என்று சொல்லி நான் உன்னை சிற்சிக்கவே மாட்டேன் என்ற எண்ணத்தில் இஷ்டம் போல பாவம் செய்து கொண்டு வாழ்கிறாய் சிம்சோ நான் உன்னை கைவிட போகிறேன் இனி உன்னோடு என்னால் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலகுகிறேன் என்று தேவன் சிம்சோனை கைவிட்டு விட்டார் என்ன நடந்தது எந்த நிமிடத்தில் சிம்சோனை தேவன் கைவிட்டாரோ அந்த நிமிடமே சத்துருக்கள் வந்து சிம்சோனை அடிமையாக்கிவிட்டார்கள் அதே க்ஷணம் சத்துருக்கள் வந்து சிம்சோனின் கண்ணை கூட பிடுங்கி போட்டார்கள் அதே சமயத்துல சத்துருக்கள் வந்து சிம்சோனை சங்கிலிகளை கொண்டு கட்டி போட்டார்கள் ஒரு காலத்தில் சிம்சோன் பெயரை கேட்டாலே பெரிசர்கள் நடுங்குவார்கள் பயந்து சாவார்கள் காரணம் என்ன அந்த நாட்களில் சிம்சோனுக்கு தேவன் துணையாக இருந்தார் சிம்சோனுக்கு தேவன் துணையாக இருந்ததினாலே மிகவும் பலசாலியாக காணப்பட்டான் ஆயிரம் பேர் சிம்சோனுக்கு எதிராக வந்தார்கள் ஒருவரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ சிம்சோனுக்கு எதிராக வந்தா ஆ துவம்சம் பண்ணிடுவான் பத்து பேர் வந்தா அது கூட பத்தாது நூறு பேர் நூறு பேர் என் சால்ட்டா முறியடிச்சிருவான் என்ன நூறு பேரை முறியடிச்சிருவான் அது ஒருத்தன் கொன்னே போட்டுடுவான் சரி அப்போ ஒரு ஐநூறு பேரா போலாம் சிம்சோன் கிட்ட அது கூட முடியாதுங்க ஒரு வேலை செய்யலாம் ஆயிரம் பேர் சேர்ந்து திடீர்னு அவனுக்கு எதிரா போயிடலாம் என்று ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த பெலிஸ்தர்கள் சிம்சோனுக்கு எதிராக வந்தால் பக்கத்தில் ஒரு கழுதையோட தாடை எலும்பு தான் எழுந்துதான் கத்தி இல்லங்க பெரிய ஈட்டியோ வாளோ இல்லங்க ஒரு கழுதையோட தாடை எலும்பு அங்க கிடந்துதான் அந்த எலும்பு எடுத்து ஆயிரம் பேரை கொன்னு போட்டுட்டாங்க அந்த தேசமே நடு நடுங்கி போனது அவ்வளவு பலத்தை தேவன் அருளி இருந்தார் ஆனால் அந்த பலத்தை கொண்டு தான் பெண்களோடு கலந்தானே தவிர தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை ஒரு கட்டத்திலே போய் தெலிலா என்கிற வேசியின் மடியில் படுத்து கிடந்த போது தேவன் பார்த்து எங்க இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கிறாய் சகோதரனை கவனிக்கிறியா சகோதரியை நீ எங்கே இருக்க வேண்டும் ஆனால் எங்கே இருக்கிறாய் யாரோடு யாருடைய மடியில் படுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் யாருடைய அறையில் படுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் மனைவியை விட்டு விலகி கணவனை விட்டு விலகி தாய் தகப்பனை விட்டு விலகி இன்று நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தேவன் கவனிக்கிறார் அன்று சிம்சோம் செய்த எல்லாவற்றையும் தேவன் கவனித்தார் பைவேஷியின் மடியிலே படுத்தபோது தேவனால் தாங்க முடியவில்லை சிம்சோன் எப்பொழுதோ தேவனை விட்டு விலகி விட்டானானால் தேவன் சிம்சோனை விட்டு விலகவில்லை எப்பொழுதோ அவனை விட்டு விலகினார் என்றால் அவன் எல்லையற்ற பாவங்களைச் செய்தபோதுதான் அவனை விட்டு விலகினார் சிம்சோன் நினைத்தான் தேவனனுக்கு இன்னும் துணையாக இருக்கிறார் என்று நம்மள்ள நிறைய பேருக்கு அதுதான் நினப்பு தேவனை நீ எப்பொழுதோ விட்டு விட்டாய் உன் பாவங்களை பார்த்து தாங்க முடியாமல் தேவனும் கூட எப்பொழுதோ உன்னை விட்டு விலகி விட்டார் ஆனாலும் தேவனுக்கு துணையாக இருக்கிறார் என்று நீ நினைக்கிறாய் தேவனன் ஜபத்துக்கு செபிசாய்க்கிறார் தேவனன் பட்சமாய் நின்று யுத்தம் பண்ணுவார் தேவனன் பட்சமாய் நின்று எனக்கு வழியை காட்டுவார் எனக்கு வெற்றியை தருவார் நல்ல உத்தியோகத்தை தருவார் என்னை சுகப்படுத்துவார் பிரமையில் வாழ்கிறாய் எப்பொழுதோ நீ தேவனை விட்டுவிட்டாய் அவற்றை பார்த்து பார்த்து உன் பாவங்களை பார்த்து தேவனால் தாங்க முடியாமல் அவர் உன்னை கைவிட்டு விட்டார் ஜாக்கிரதை தேவனால் கைவிடப்படுகிறவன் என்னவான் தெரியுமா சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவான் தேவனால் கைவிடப்பட்டவன் என்ன செய்வான் சத்துருக்களின் கைகளிலே கவனிங்க சித்தத்தை புறந்தள்ளி விட்டு சாலமோன் விவாகங்கள் செய்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்லைங்க சுமார் எழுநூறு மனைவிமார் முன்னூறு மறுமனையாட்டிகள் ஆயிரம் பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க தேவனே சாட்சா திறங்கி வந்து சாலமோன் இடத்துல சாலமோனே நீ செய்வதெல்லாம் தப்பு என்ன இந்த அற்பத்தனம் என்ன இந்த காம இச்சை ஒரு ஸ்திரீல எத்தனை ஸ்திரீகளை நீ மோகிப்பாய் எத்தனை பேரோடு நீ இருப்பாய் நீ பரிசுத்தமாய் வாழ்வாய் என்று பரிசுத்தமான ஆட்சியை தருவாய் என்றுதான் நான் நம்பி உன்னை ராஜாவாக்கினால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தயவுசெய்து இந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகு தேவனை இறங்கி வந்து சாலமோனை எச்சரித்த போது அவன் கேட்கவில்லை என்ன நடந்தது நார்த்ல இருந்து சவுத்திலிருந்து இருந்து இருந்து சென்ட்ரல்ல இருந்தும் சத்துருக்களை தேவன் எழுப்பினார் திக்கெட்டிலும் இருந்து தேவன் சாலுமோனுக்கு விரோதமாக சத்துருக்களை எழுப்பிய போது சாலமோன் பயந்து போனான் நாற்பது வருடங்களாக யுத்தம் என்ற சத்தமே இல்லை தேவன் துணையாக இருந்ததினாலே ஒருவர் கூட சாலுமோனுக்கு எதிராக ஒரு சின்ன கள்ள தூக்கி எறியவோ அல்லது அந்த தேசத்திற்கு எதிராக யுத்தத்தை பிரகடனம் செய்யவோ ஒருவரும் முயற்சிக்கவில்லை சாலோமோன் ஆளுகை செய்கிற தேசத்துக்கு விரோதமா யுத்தமா ஐயோ முடியாது அவர் கூட நட்பா இருந்தா அதே பெரிய விஷயம் எனவே எத்தனையோ ராஜாக்கள் தங்கள் குமாரத்திகளை சாலமோனுக்கு தானமா கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா சாலமோனோடு கூட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தா அதுவே போதும் பகைமையெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவரோட நம்ம பழக்கம் இருந்தா அதுவே போதும் அவர் கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாலே போதும் என்று சொல்லி சாலமோனுக்கு தாங்கள் நட்பாக இருந்தார்கள் ஆனா என்ன நடந்தது தேவனுடைய இஷ்டம் போல வாழ வேண்டிய சாலமோன் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து தேவனுக்கு கோபம் தேவன் சொன்னார் நீ செய்வது தப்பு என்ன இந்த பாவ பழக்க வழக்கங்கள் ஏன் இந்த பாவம் நட்புகள் ஏன் இந்த பாவ விவாக சம்பந்தங்கள் என்னுடைய சித்தத்தை ஒதுக்கிவிட்டாய் என்னுடைய இஷ்டத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டாய் உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சாலமோன் சிட்சிக்கப் போகின்றேன் வசிக்கலாமா அது வேதத்தில் இருக்கா ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் முதல் வசனத்தின் கடைசி வரி அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு இருந்தான் என்னங்க இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் உயர்த்தப்பட்டு தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக இருக்கிற சாலமோன் அநேகம் ஸ்திரீகளை வைத்துக் கொண்டிருந்தான் யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு இன்னும் யாரையாவது வைத்துக் கொள்கிறார்கள் என்னது கணவர் இருக்கிறார் ஆனால் இன்னொருவருக்கு இன்னொரு வீடாக நீ தயாராக இருக்கிறாய் என்ன இந்த பாவ வாழ்க்கை தயவு செஞ்சு கவனிங்க சரீரத்தில் இருக்கின்ற கோரிக்கைகள் அது தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்டவைகள்தான் அந்த கோரிக்கை தவறல்ல ஆனால் அந்த கோரிக்கையை தீர்த்து கொள்ளுகிற நடைமுறை இருக்கிறது அல்லவா அது எப்பொழுதும் விவாகத்தின் மூலமாகத்தான் உன் சரீர கோரிக்கைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் கணவனும் மனைவியும் சரீரப்பிரகாரமாய் சேர்வது பாவமல்ல ஆனால் கணவனை தவிர மனைவியை தவிர நீ இன்ன பிற யாரோடு உன் சரீர எச்சைகளை தீர்த்து கொள்கிறாய் என்றால் அது மிருகத்தை விட கேவலம் வரை முறைகளை தாண்டி நீ உன் சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறாய் என்றால் நீ ஒரு மனித மிருகம் மிருகங்களுக்கு தான் அந்த நடைமுறை எல்லாம் இருக்காது சாலமோன் அநேக ஸ்திரீகளை தன்னோடு வைத்துக் கொண்டான் என்னங்க அது வாசிக்கலாம் வாங்க சாலமோன் அநேக ஸ்திரீகளோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் நான் சொன்னேன் ஒருவரும் கூட சாலமோனுக்கு விரோதமாக யுத்தம் தொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அவங்க யாருக்கும் தைரியம் இல்லை நட்போடு இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு அநேக ராஜாக்கள் சாலமோனோட கூட சமாதானமாகத்தான் இருந்தார்கள் ராஜகுலத்தாரில இருந்து எத்தனை பேருங்க எழுநூறு பெண்கள் அப்பா பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறு மனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவிப்போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி பண்ணினார்கள் அதனால் அவனுடைய அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரோடைய உத்தமமாய் இருக்கவில்லை தொடர்ந்து ஏழாவது வசன் அப்பொழுது சாலுமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்தரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை காட்டினான் என்ன மனுஷன் உங்களுக்கு இருக்கிறதா இதே காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் பட்டணத்தில் அதி அற்புதமான தேவாலயத்தை தேவனுக்கென்று ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவித்த அதே கைகளினால் இந்த மனிதன் இப்போ இஷ்டம் போல யாராருக்கோ பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்தான் காரணம் தேவனை விட்டு விலகிவிட்டான் அதைத் தொடர்ந்து இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் என்ன ஆளுங்கவேன் இன்னும் தொடர்ந்து ஆகையால் இசுரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ரெண்டு விசை தரிசனமாகி என்னங்க இருக்கங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி ரெண்டு விசை தேவனே இறங்கி வந்தார் இந்த மனிதன் செய்கிற பாபங்களை கண்டு காம விகார கோரிக்கைகளை கண்டு கண்டபடி தன் இஷ்டம் போல கண்ட கண்ட ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி கொண்டு அவர்களோடு குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கையில் அநேக ஸ்திரீகளை வைத்துக் கொண்ட போது பார்க்க முடியாமல் தேவனே இறங்கி வந்து விட்டாராம் அதுவும் ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை தேவனே இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்ன சொல்றாரு வாசிக்கலாம் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை என்ன செய்தான் திருப்பிக்கொண்டான் தேவனை விட்டுவிட்டான் தேவனே இறங்கி வந்து சலமோரே நீ செய்வது தப்பு என்று எச்சரித்த போதும் கேட்கலங்க இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா நீ செய்வதெல்லாம் தப்பு நீ வாழ்கிற உன் வாழ்க்கை முறை தப்பு நீ சம்பாதிக்கிற உன் சம்பாத்தியம் தப்பு உன் கணவனிடத்திலே உன் மனைவி நடந்து கொள்ளுகிற விதம் தப்பு உன் பிள்ளைகளை நீ வளர்க்கிற விதம் தப்பு உத்தியோகத்திலே உன் நடவடிக்கை தப்பாக இருக்கிறது நண்பர்களுடனான உன் நட்பு தப்பாக இருக்கிறது பக்கத்து வீட்டார் உன் வீட்டிற்கு வருகிற போது உன் பார்வையம் தப்பாக இருக்கிறது உன் யோசனை தப்பாக இருக்கிறது உன் நடவடிக்கை தப்பாக இருக்கிறது உன் பழக்கமே தப்பாக இருக்கிறது வேற ஒருவரை கண்டுவிட்டால் அவ்வளவுதான் உன் பார்வையெல்லாம் தவறான பார்வை தரம் நீ செய்கிற தப்புக்களை குறித்து தேவன் தெளிவாய் திட்டவட்டமாய் உன்னிடத்தில் ஆனால் நீ என்ன செய்தாய் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள்ள இருக்கிற குறைகளை எல்லாம் தேவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு வெளிக்காட்டும்போது போது என்ன செய்தாய் இந்த சத்தம் கூக்குரல் எல்லாம் காமன் தான் இந்த எச்சரிக்கை எல்லாம் காமன் தேவன் எதுவும் செய்ய மாட்டார் அவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் தயவுள்ளவர் நற்குணமும் சாந்த குணமும் உள்ளவர் என்று நீ நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறாய் சாலமோனும் தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த லிமிட்டை தாண்டி நாம் அவரை பரீட்சித்தா கண்டிப்பா ஆபத்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துங்க ரப்பர் பேண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே எழுங்க ஆகலை இன்னும் கொஞ்சம் எழுங்க ஒன்றும் ஆகலை இன்னும் கொஞ்சம் கூட எழுங்க இப்போ ஆகலை எழுக்கிறீங்க அருந்துருச்சு இப்போ என்ன ஆகும் இங்கேயும் சூரியன் அடிபடும் இங்கேயும் அடிபடும் என்ன செஞ்சு அடிபடுற வரைக்கும் இழுத்துருக்க இழுத்து கொண்டிருக்கு ராய் தேவனுடைய பொறுமையை பரீட்சிக்கிறாய் சகோதரனே சகோதரியே அது நல்லதல்ல அவர்தான் ஒன்னும் செய்யறதில்லையே அவர்தானே சிர்சிக்கவில்லையே பெருசா ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலையே சுகபீனம் எதுவும் உண்டாகலையே எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் எத்தனை பேர் கூட சுத்தினாலும் தீராத வியாதி ஒன்னும் ஒட்டலையே அப்ப தேவன் பார்த்தும் பார்க்காம இருக்கிறாரோ என்னவோ என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நீ உண்மையில் என்ன செய்கிறாய் தேவனுடைய பொறுமையை சோதித்துக் கொண்டே இருக்கிறான் ஏதாவது ஒரு சமயத்துல தேவன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க உன் வாழ்க்கை அவ்வளவுதான் ஜாக்கிரத சலமோனே என் பேச்சை கேள் சலமோன் நான் சொல்வதை கேள் அவன் கேட்கல இரண்டாம் தரமும் தேவன் தரிசனமாகி சலமோன் சலமோன் நான் சொல்வதை கேள் கேட்கவில்லை என்ன நடந்தது வாசிக்கலாம் அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கே எந்த போஸ்டை பார்த்து கொண்டு எந்த பொசிஷனை பார்த்துக் கொண்டு எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் கூட உன்னை விட்டு நான் கலைந்து போகிறேன் என்று சொல்லுகிறார் நீ ராஜா என்பதற்காக ராஜ்யம் முன்னிடம் இருக்கிறது என்பதற்காக கண்ட கண்ட பாவங்களை செய்து கொண்டு உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவனி பிடுங்கி போட போகிறேன் நான் உனக்கு கொடுத்த ராஜ்யத்தை உன்னை விட்டு பிடுங்கி போடுகிறேன் என்று அவனை விட்டு பிடுங்கினார் சகோதர சகோதரிகளே ராஜாவாக இருந்த அவன் போஸ்டையே தேவன் பிடுங்கி விட்டார் ஜாக்கிரதை ஒருவேளை இன்று உன்னுடைய அதிகாரத்தை சார்ந்து கொண்டோ அந்தஸ்தை சார்ந்து கொண்டோ அல்லது அழகை சார்ந்து கொண்டோ உன்னுடைய சரீரத்தை சார்ந்து கொண்டோ உன் ஆஸ்தியை சார்ந்து கொண்டோ அருவறுப்பான காரியங்களை செய்வேன் என்றால் தேவன் சொல்கிறார் எல்லாவற்றையும் பிடுங்கி விடுவேன் உன்னுடைய அழகை உன்னுடைய அந்தஸ்தை உனக்கு இருக்கிற அதிகாரத்தை உன்னுடைய ஆஸ்தியை பிடுங்கிவிடப் போகிறேன் அப்பொழுது என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்கலாம் நண்பர் சகோதர சகோதரிகளே சாலமோனை போன்றவனையே தேவன் சட்சிக்காமல் விட்டு விடவில்லை என்ன தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க நார்த்ல இருந்தும் இருந்தும் ஈஸ்ட்ல இருந்தும் வெஸ்ட்ல இருந்தும் சென்டர்ல இருந்தும் தேவன் சத்ருக்களை எழுப்பினார் சாலமோன் அரசாட்சி செய்த நாட்களிலே நாற்பது வருடம் அமைதியாக இருந்த அந்த தேசம் இப்பொழுது துண்டு துண்டாக போனது ரெண்டு துண்டாக போனது ஜாக்கிரதை தேவனுக்கு கோபம் மூழும் என்றால் துண்டாகி போய்விடும் வேலை துண்டாகி போய்விடும் வியாபாரம் துண்டு துண்டாகி விடும் உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரதர் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறவனை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டீங்களே என்ன தயவு செஞ்சு கவனிங்க அங்கிருந்து இங்க வரல நாம் இதுவரை வாசித்த வசனங்கள் அல்லவா அந்த வசனம் தான் அங்கிருந்து இங்க நம்ம அழைச்சிட்டு வந்தாச்சு அப்படி நான் என்ன வசனத்தை நாம் வாசித்தோம் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார் அப்படின்னு தான் நான் வாசிச்சோம் இப்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் புரியுதாங்க தேவன் விட்டு விட்டார் சவுலை கைவிட்டு விட்டார் அதற்காகத்தான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டினேன் பைபிள்ல சிம்சோன் மாத்திரமே அல்ல சாலமோனும் கூட கர்த்தரால் கைவிடப்பட்டான் சிம்சோனும் கூட கர்த்தராலே கைவிடப்பட்டான் சவுல் கர்த்தருடைய ஆவியான் அவர் இழந்து போனான் அப்படி கர்த்தருடைய சன்னிதியை இழந்து போனவர்கள் எல்லோருமே கூட அவர்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையுமே இழந்து போனார்கள் மறந்து போயிடாதீங்க சிம்சோனுக்கு அவன் பலம் தான் ஆதாரம் தேவனை விட்டு அவன் விலகிய போதோ அந்த பலம் போயிற்று சாலமோனுக்கு அவனுடைய பதவிதான் ஆதாரம் தேவனை விட்டு அவன் விலகிய அவன் தன்னுடைய பதவியே மழந்து போனான் சவுலுக்கு தன் கிரீடம் தான் ஆதாரம் தேவனை விட்டு அவன் விலகிய போதோ சாலமோனின் கிரீடமே போனது சவுலின் கிரீடமும் போனது ஜாக்கிரதை நீ இவைகளையெல்லாம் சார்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ தேவனை விட்டு விலகி வாழ்கிறாயோ தேவனுடைய கோபத்தை தூண்டுகிறாயோ கவனே அவைகளின் ஒடிப்பொழுதல் உன்னை விட்டு எடுத்து போட முடியும் தேவனுக்கு அது பெரிய கஷ்டமான காரியம் எனவே அவருடைய பொறுமையை சாந்தத்தை தயவு செஞ்சு பரீட்சிக்காதீங்க என்னுடைய உத்தியோகம் பர்மனன்ட் யாரும் என்ன எடுக்க முடியாது எடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர்தான் தான் பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவன் யாராலங்க சாலமோனுடைய போஸ்ட்ல இருந்து அவனை கீழே இறக்க முடியும் நாற்பது ஆண்டுகள் ஒரு ராஜாவும் சாலமோனுக்கு எதிராக நிற்க முடியல ஆனால் சாலமோனையே ராஜா ஒருவர் இருக்கிறார் அவர் பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த ராஜாதான் சாலமோனை தூக்கி எறிந்து விட்டார் சிம்சோனை யாருங்க ட்ரை பண்ணாங்க போனார்கள் சிம்சோனுக்கு முன்னால யாராலும் நிற்க முடியல அந்த கொடுத்தவர் யார் தேவன் அந்த தேவனையே விட்டால் சிம்சோனை தேவன் என்ன செய்தார் சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுத்தார் சத்துருக்கள் என்ன செய்தார்கள் சிம்சோனின் கண்களை பிடுங்கி போட்டார்கள் சரீரத்தை உணமாக்கி விட்டார்கள் நடு வீதியிலே அரை நிர்வாணமாய் சிம்சோனை நடக்க விட்டார்கள் ஏளனம் பண்ணினார்கள் சிம்சோன் அழுதான் ஒரு காலத்தில் என் வாழ்க்கை எப்படிப்பட்டது ஆனால் இன்று இப்படி ஆகிவிட்டது என்று அழுதான் தேவனை விட்டு விலகிப் போவது நல்லது அல்லவே அல்ல சகோதரே சகோதரியே தேவனுடைய சன்னிதியை இழந்து போவது தேவனுக்கு கோபம் ஊட்டுவது அவருக்கு எரிச்சலை உண்டாக்குவது நல்லதல்லவே அல்ல ஒன்னாகாது ஒன்னாகாது ஒன்னு செய்ய மாட்டார் ஒன்னு செய்ய மாட்டார் அப்படின்னு நீ உன் பாவத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பா என்றால் கவனி லிமிட் பாயிண்ட் ஒரு லிமிட் இருக்கிறது தாண்டுகிறது என்றால் அடி விழும் இன்று நீ லிமிட் தாண்டி கொண்டிருக்கிறாயா ஜாக்கிரதை இந்த விஷயங்களை நன்கு புரிந்துகொள் சவுலை கர்த்தருடைய ஆவி பிரிந்து போனதற்கு பிறகு ஒரு அசுத்த ஆவி சவுலை வந்து பிடித்துக் கொண்டது கவனிக்கிறீங்களா தேவனுடைய சன்னிதியை நீ இழந்து போவா என்றால் பிசாசானவன் வந்து உட்கார்ந்துக்குவான் சாத்தான் வந்து அமர்ந்து கொள்வான் உன் வாழ்க்கையை நாஷம் மண்ணுகிறவன் வந்து உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள்வான் எனவே என்று மனப்பூர்வமாய் மன்னிப்புகள் கேள் வரை உமக்கு தூரமாக போய்விட்டேன் உம்முடைய சன்னிதியை விட்டு விலகிவிட்டேன் மன்னிங்க ஒன்றுக்கு முதவாத பெண்களின் காதலில் விழுந்து விட்டேன் என்ன மன்னிங்காண்டவர நான் உம்மை விட்டு விலகி போனால் என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இது முதற் கொண்டு தேவனை சார்ந்துதான் வாழ்வேன் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வோர் உங்கள் கரங்களை தேவனுக்கு உயர்த்தி காண்பிக்கின்றீர்களா மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே உம்முடைய சன்னிதியை இழந்து போனான் சிம்சோன் உம்முடைய சன்னிதியை இழந்து போனான் சவுல் உம்முடைய சந்நிதியை இழந்து போனான் சாலமோன் இந்த மூன்று பேருமே கூட உம்மாலே சிர்சிக்கப்பட்ட ஆர்கள் சிம்சோன் தன் கண்களை இழந்து போனான் சவுல் தன் கிரீடத்தை இழந்து போனான் சாலமோனோர் அஞ்ஞானியாய் விட்டான் ஆண்டவரே உடைய சன்னிதியை இழந்து போவது நமக்கு தூரமாக வாழ்வது ஒரு காலம் எங்களுக்கு நல்லது அளவல்ல பிரசனத்தை இழந்து போன போதோ மன்றாடினான் ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுடாதீங்க உடைய சன்னிதியை எங்களை விட்டு விளக்காதீங்க என்று மனஸ்தாபப்பட்டான் அறிக்கையிட்டுமை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தான் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தான் சந்தோஷத்தோடு கூட தன் ஆளுகையை தொடர்ந்தான் ஆண்டவரே உம்முடைய பொறுமையை இரக்கத்தை நாங்கள் பரிசோதித்து அருவருப்பான பாவ காரியங்களை செய்து ஆண்டவரே உமை நோகடித்துக் கொண்டிருப்போம் என்றால் எங்க மன்னிங்களே ராஜா ஒருவேளை உமால் தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் எங்களை கைவிடுவீர் என்றால் நாங்கள் அவ்வளவுதான் எந்த அதிகாரத்தை பார்த்து எந்த ஆஸ்தியை பார்த்து எந்த அழகை பார்த்து ஒருவேளை விட்டு விலகி நாங்கள் வாழ்ந்தால் ஒரு நொடி பொழுது போதும் அவைகளை எங்களை விட்டு எடுத்து போடுவதற்கு அந்நாள் வரும் முன்பு எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள கிருபர் எழுங்கப்பா என்று கேட்ட வார்த்தைகள் என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கச் செய்ய வேண்டும் என்று ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத் எழுபத்தி